அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் பலவிதமான கட்டுகளை கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாதபடிக்கு நம்மை கட்டிப்பட வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், பிலிப்பியர் 1:16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16 சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த கட்டுகளின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு எப்படியாகிலும் பவுலை கட்டிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும், இந்த குறிப்பிட்ட இடத்தில் பவுல் கட்டுகளை வைத்து அவர் சுவிசேஷத்தை பிரபலியமாக்குவதற்கு அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் சாத்தானுடைய திட்டம் என்னவென்றால், கட்டுகள் மூலமாக எப்படியாகிலும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய அசைவை அவன் மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், காவலாளிகள் மத்தியில் கால்களும் கைகளும் கட்டப்பட்டவராக பேதுரு இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே சத்ரு எப்படியாகிலும் சங்கிலிகளினால் நம்மை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தில் ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் இவ்வளவு வருஷமாக கட்டப்பட்டிருந்தாள் என்று சொல்லி கூனியாக இருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் விடுதலையாக்குவதை பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஏதாகிலும் ஒரு கட்டை கொண்டு வந்து வித்தியாசமான சங்கிலிகள் இருக்கிறது. அந்த சங்கிலிகளினாலே அவர்களை கட்டி அவருடைய வாழ்க்கையை முடமாக்கி அவர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி அவருடைய வாழ்வை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் எத்தனிக்கிறான் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்வில் சத்துரு கொண்டு வருகிற பலவிதமான சங்கிலிகளினால் வரக்கூடிய கட்டுகளை நாம் ஆவிக்குரிய அதிகாரத்தை கொண்டு முறித்து நாம் நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய வாழ்வை எப்பொழுதும் விடுதலையில் வைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமாயிருக்கிறது. இயேசு ஒருமுறை கனசரேத்து கடற்கரைக்கு சென்ற பொழுது அங்கு சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு மனிதன் அந்த சங்கிலிகளை முறித்து அவன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் சங்கிலிகளை முறித்து தன் வாழ்வில் விடுதலையாக இருப்பது போல இருந்தாலும் அவன் மனநிலையில் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவனுடைய வாழ்வில் சத்துரு பலத்தை கொடுத்தாலும் அவன் அந்த பலத்தின் மூலமாக அவனுடைய வாழ்வை சிறைப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மக்களுடைய வாழ்க்கையில் சத்துரு எப்படியாகிலும் பலவிதமான கட்டுகளை கொண்டு வந்து சங்கிலிகளினால் அவளை கட்டும்படியாக விரும்புகிறான். இந்த நாளில் நாம் முதலாவது நம்முடைய வாழ்வில் கட்டுகளிலிருந்து சங்கிலிகளின் கட்டுகளிலிருந்து விடுதலை அளிப்பதற்கான முதல் வகையான ஜபத்தை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கப் போகிறோம். அது என்னவென்றால் ஃபிசிக்கல் செயின்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஃபிசிக்கல் செயின்ஸ் என்றால் என்னவென்றால், சரீரத்தில் நாம் இலகுவாக செயல்பட முடியாதபடிக்கு நமக்கு நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய கட்டுகளை குறித்து சங்கிலியினால் கட்டப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது எப்படி வருகிறது என்றால், ஒரு சிலர் தன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான கட்டத்தில் வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவருடைய சரீரத்தில் வியாதிகளோ இல்லாவிட்டால் தொடர்ந்து சில நேரங்களில் விபத்துகளோ ஏற்பட்டு அவர்கள் தங்கள் வாழ்வில் தேவன் கொடுக்கிற வெற்றியை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை வியாபாரத்தில் ஒரு தோல்வியாக அது வியாபாரத்தில் தோல்வியை கொண்டு வருவதற்கான ஒரு சரீரத்தில் வரும் ஒரு சுகுவின கேடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆபத்துக்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மனநிலையில் சில பாதிப்புகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் சரீரத்தில் பிசாசு எப்படியாயிலும் கட்டுகளை கொண்டு வந்து சங்கிலிகளினால் நம்மை கட்டும்படி விரும்புகிறான். எனவே இந்த நாளில் நாம் அவைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எப்படி அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்தை இப்பொழுது நடத்தப் போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே,
இந்த ஜெபங்களை நான் ஏழு பகுதிகளாக பிரித்து ஏழு பகுதிகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக, ஏழு நாளாக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் ஏழு நாள் மட்டும் ஜெபித்து முடிப்பதல்ல, நீங்கள் முற்றிலுமாக விடுதலையை காணும் வரைக்கும் இந்த ஏழு பகுதிகளில் உள்ள எல்லா ஜெபங்களையும் திரும்பவும் திரும்பவும் வெற்றியை காணும் வரைக்கும் நீங்கள் விடாமல் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். நீங்கள் இந்த ஜெபங்களை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தயவுசெய்து ஆவிக்குரிய யுத்த ஜெபங்களை எப்படி செய்வது என்று தனியாக ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அந்த செய்தியை தயவுசெய்து முதலாவது கேட்கும்படியாக, அதில் இந்த ஜெபங்களை எந்த முறையில் ஜெபிக்க வேண்டும் என்கிற மாதிரியையும் நான் காண்பித்திருக்கிறேன். நீங்கள் அதை அவைகளை பார்த்து கற்றுக்கொண்ட பின்பு நான் இங்கு உங்களுக்கு கொடுக்கப் போகிற இந்த ஜெபங்களை என்னோடு கூட சேர்ந்து அதே விதத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். உங்களுக்கு தேவனோடு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு உங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தும் விசுவாசத்தை உங்களுக்கு தரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்வில் நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் அதிகாரத்தோடு கட்டளையிட முடியும். அதுபோக நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்றால், அந்த ஆவிக்குரிய பிரச்சனையின் மீது, உங்களுக்கு சத்துரு கொண்டு வந்திருக்கிற அந்த பிரச்சனையின் மீது உங்களுக்கு மகா பெரிய ஒரு மூர்க்கமான கோபம் தேவை. அந்த கோபம் தான் ஆவிக்குரிய அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி உங்களை விடுதலையாக்கப் போகிறது. எனவே நீங்கள் இந்த நேரத்தில் நோடு கூட சேர்ந்து முதல் பகுதியில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் கண் மூடி நீங்கள் ஜெபியுங்கள். நான் சொல்கிற வார்த்தைகளை, ஜெப வார்த்தைகளை என்னோடு சேர்ந்து நீங்கள் வாய்களை திறந்து அதிகார நிலையில் அந்த ஜெபிக்கும் முறையை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். நான் கண் திறந்துதான் நான் இவைகளை, இந்த ஜெபத்தை நடத்தப் போகிறேன். ஆனால் நீங்கள் என்னோடு கூட இணைந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். உங்கள் சரீரத்தில் சங்கிலியினால் கட்டப்படுவதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களை மட்டுப்படுத்தும்படி விரும்புகிறான். லிமிட்டேஷன் என்று சொல்வோம். உங்கள் வாழ்க்கையை மட்டுப்படுத்த விரும்பும் அந்த சக்திகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். எனவே இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லும்படியாக, ஜபமாக, மந்திர வார்த்தைகளாக அல்ல, ஜபமாக, ஆவிக்குரிய யுத்தத்தின் வார்த்தைகளாக, அதிகாரம் உள்ள வார்த்தைகளாக இவைகளை நீங்கள் சொல்லும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். என் வாழ்வை, உங்கள் நெஞ்சின் மேல் வேலை கைகளை வைத்து கொண்டு சொல்லுங்கள், என் வாழ்வை மட்டுப்படுத்தும் ஒவ்வொரு வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கு. மீண்டுமாக என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், என் வாழ்வை மட்டுப்படுத்தும் ஒவ்வொரு வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கு. நீங்கு கட்டளை கொடுங்கள். நீங்கு, 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 நீங்கு இயேசுவின் நாமத்தினாலே. என் வாழ்வை மட்டுப்படுத்தும் ஒவ்வொரு வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கு. நீங்கு, நீங்கு கட்டளை கொடுங்கள். பேசுங்கள் அதை பார்த்து, நீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள், என் வாழ்வின் முன்னேற்றத்தை ஆண்டவர், நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நீங்கள் ஊழிய பாதையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, முன்னேற்றத்தை அடையும்படி தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் சரீரத்தில் இருக்கும் சில கட்டுகளின் நிமித்தம் நீங்கள் முன்னேற முடியாமல் உங்களை இறுக்கி பிசாசு பிடித்து வைத்திருக்க முடியும். அந்த சங்கிலிகளை உடைக்கும்படி இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக இந்த ஜெபங்கள் மூலமாக நீங்களே உங்களுக்காக ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். என் வாழ்வின், சொல்லுங்கள், ஜெபமாக கண்களை மூடி விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் வாழ்வின்
முன்னேற்றத்தை இறுக்கமாக பிடித்து வைத்துள்ள ஒவ்வொரு வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு. மீண்டும் அவனோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் வாழ்வின் முன்னேற்றத்தை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு வல்லமையும் என் வாழ்வை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்வுக்கு என்று தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார், தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். அந்த தெய்வீக திட்டத்தின் நோக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் சத்துருனுடைய விருப்பம். அதற்காகத்தான் சரீரத்தில் சில கட்டுகளை அவன் கொண்டு வரும்படி விரும்புகிறான். எனவே இந்த ஜெபத்தை மிகுந்த கோபத்தோடு கூட, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அதிகாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். என் வாழ்வின் சொல்லுங்கள், என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்திற்கு எதிராக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இருளின் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு. ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபிப்போம். என் வாழ்வின் சொல்லுங்கள், என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்திற்கு எதிராக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இருளின் வல்லமையும் என் வாழ்வை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு. நீங்கு கட்டளை கொடுங்கள், நீங்கு நீங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு 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 இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென் ஆமென். சத் தேவன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், ஒரு இடத்திற்கு நீங்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், நீ எப்படி அங்கு போக முடியும், நான் உன்னை சங்கிலியினால் கட்டி வைத்திருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக அவன் கொக்கரித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையினால் இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். பிரகடனப்படுத்துங்கள் என்று சொல்வது என்னவென்றால், அது நிலைவரப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். உங்கள் நெஞ்சின் மேல் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், எவ்விடத்தை சொல்லுங்கள், எவ்விடத்தை நான் அடைய முடியாது என சத்ரு சொல்லுகிறாயோ சொல்லுங்கள், எவ்விடத்தை நான் அடைய முடியாது என்று என் சத்ருவே நீ சொல்லுகிறாயோ அவ்விடத்தை அக்னியினால். அக்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அந்த தேவனுடைய அக்னியை நாம் இப்பொழுது இந்த ஜபத்தில் பயன்படுத்துகிறோம். அக்னியினால் இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்தை அடைவேன் அடைவேன் அந்த இடத்தை அடைவேன். ஹல்லேலூயா. எவ்விடத்தை நான் அடைய முடியாது என்று என் சத்துரு சொல்லுகிறாயோ தேவனுடைய அக்னியினால் அவ்விடத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அடைவேன் அடைவேன் அடைவேன். ஆமேன் 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 ஆமேன். நெஞ்சின் மேல் கை வைத்து சொல்லுங்கள், என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை வீணடிக்க, நம்முடைய வாழ்வில் தெய்வீக நோக்கம் இருக்கிறது, அதை வீணடிக்கும்படி விரும்புகிறான். வீணடிப்பதற்கு அன்பானவர்களே, நம்முடைய தகப்பன்மார்கள் தாய் தகப்பன்மார்கள் முன்னோர்கள் எல்லோரும் விக்கிரகத்தை வணங்கினவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விக்கிரகத்தை வணங்கி விக்கிரகத்தை நேர்ந்து கொண்டு விக்கிரகத்தோடு பல உடன்படிக்கைகளை செய்தது நிமித்தம் தலைமுறை தலைமுறையாக அந்த அசுத்த ஆவிகள் எப்படியாகிலும் நம்முடைய வாழ்வுக்குள் புகுந்தும் அவைகள் நாம் அவருடைய பரம்பரையில் வந்ததின் நிமித்தம் அந்த இரத்தத்தின் வழியாக எப்படியாகிலும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறாத படிக்கு போராடுகிற வல்லமைகள் இருக்கிறது.
எனவே தான் நெஞ்சின் மேல் கை வைத்து ஊக்கமாக அந்த வல்லமைகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிப்போம். என் வாழ்வின் சொல்லுங்கள், என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை வீணடிக்க சொல்லுங்கள். வீணடிக்க என் தகப்பன் வம்சாவளிகளிலிருந்து நியமிக்கப்பட்டு சொல்லுங்கள். என் தகப்பன் வம்சாவளியில் நியமிக்கப்பட்டு செயல்படும் ஒவ்வொரு வல்லமையும், என் தகப்பன் வம்சாவளியில் நியமிக்கப்பட்டு செயல்படும் ஒவ்வொரு வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கு 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சொல்லுவோம். என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை சொல்லுங்கள். என் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை வீணடிக்க என் தகப்பன் வம்சா வழியிலிருந்து செயல்படும் ஒவ்வொரு வல்லமையும், செயல்படும் ஒவ்வொரு வல்லமையும் நீங்கு இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கு 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 இங்கு நீங்கு இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எலியாவின் தேவன் எங்கே? ஆமென் சொல்லுங்கள். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவனே சொல்லுங்கள். எலியாவின் தேவனே எழும்பி என்னை துரத்துகிறவர்களை துரத்துவீராக. ஹல்லேலூயா. நம்மை பயமுறுத்தி விட்டாப்பிடியாக நம்முடைய வாழ்வை அழிக்கும்படி துரத்துகிறவர்கள், நாம் மூச்சு வாங்கும்படி ஓடிக்கொண்டிருப்போம், நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள். இரக்கமில்லாமல் அந்த வல்லமை நம்மை துரத்தி பாலடித்து அழிக்கும்படி விரும்புகிறது. இப்பொழுது அந்த வல்லமைகள் இழைப்படையும்படி, தேவனதை துரத்தும்படி, தேவனை எழும்பும்படி நாம் ஜெபிக்கப் போகிறோம். கை கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எலியாவின் தேவனே எங்கே? என் எலியாவின் தேவனே எனக்காக எழும்பி என்னை துரத்துகிறவர்களை துரத்துவீராக. என்னை துரத்துகிறவர்களை துரத்துவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். என்னை துரத்துகிறவர்களை துரத்துவீராக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரேக் த்ரூ என்று சொல்வோம். வெற்றியின் விளிம்பு. ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்வில் வெற்றியின் விளிம்பில் வரும் பொழுது திடீரென்று சில கதவுகள் மூடப்பட்டு நீங்கள் தோல்வியை சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு பல வருஷங்களாக இப்படியே நீங்கள் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். உங்கள் சரீரத்திற்கும் அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுந்து விழும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். என் சொல்லுங்கள், என் வெற்றியின் விளிம்பில் கதவை அடைக்கிற சொல்லுங்கள். என் வெற்றியின் விளிம்பில் கதவை அடைக்கிற ஒவ்வொரு வல்லமையும். ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்லுங்கள். என் வெற்றியின் விளிம்பில் கதவை அடைக்கிற ஒவ்வொரு வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீங்கு கட்டளை விடுங்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியின் விளிம்பில் கதவை அடைக்கிற ஒவ்வொரு வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கு நீங்கு நீங்கு. கட்டளை விடுங்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அன்புக்குரியவர்களே, ஏழு குறிப்புகளை வைத்து நாம் இப்பொழுது ஜெபித்திருக்கிறோம். இதே போல ஏழு ஏழு குறிப்புகளாக இன்னும் ஆறு பகுதிகள் இருக்கிறது. மொத்தம் ஏழு பகுதிகள் இந்த சரீரப்பிரகாரமான கட்டுகளிலிருந்து. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. யாரெல்லாம் இப்படிப்பட்ட கட்டுகளினால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கே தெரியும். உங்கள் சரீரத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று புதிய முயற்சிகளை எடுக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சரீரத்தில் பலவீனமோ இல்லாவிட்டால் விபத்துக்களோ வந்து அதை செயல்பட முடியாதபடிக்கு
தொடர்ந்து பல வருஷங்களாக இப்படிப்பட்ட அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இந்த ஏழு பகுதிகளாக நான் வைத்து உங்களுக்கு ஜெபிக்கிற இந்த ஜபம், இது நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் அல்ல, உங்களை ஜபத்தில் நடத்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் தான் உங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே உங்களை உங்களுக்காக ஜெபிக்க வைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த விதத்தில் தான் இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இவைகளை பயன்படுத்தி உங்களுக்காக ஜெபித்து எல் ஏழு பகுதிகளையும் விடாமல் திரும்பவும் திரும்பவும் உங்களை முற்றிலுமாக வெற்றி கிடைக்கும் வரை, உங்கள் நிலைமை மாறும் வரை நீங்கள் ஜெபிக்கும்படி, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த ஏழு பகுதிகளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும், ஒரு சிலருக்கு சில பகுதிகளை ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் விடுதலையை பெறலாம். எந்த நிலையில் நீங்கள் விடுதலை பெற்றாலும், விடுதலை பெற்றதை நீங்கள் எனக்கு அன்பாக என்னுடைய தொலைபேசிக்கோ, இல்லாவிட்டால் நான் பின்பாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த இமெயில் முகவரிக்கோ, இல்லாவிட்டால் என்னுடைய வீட்டு முகவரிக்கோ நீங்கள் கடிதம் மூலமாக அதை தெரியப்படுத்தினால் அது இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய உற்சாகத்தை எனக்கு கொடுக்கும். அது மாத்திரமல்ல, பலருக்கு அதை சாட்சியாக சொல்லி பலரும் அதில் ஈடுபட, நம்மளும் முழு கிறிஸ்துவ சமுதாயம், தமிழ் பேசும் கிறிஸ்துவ சமுதாயம் இதன் மூலமாக விடுதலையும் மகிமையும் பெற்று தேவனுக்கென்று வாழத்தக்கதாக இவைகளை தேவன் பயன்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சகல பயிற்சிகளையும் ஜபங்களையும் விடுதலைக்கான சகல சத்தியங்களையும் தெளிவாக ஆலோசனையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவர்களாக உங்களை வழிநடத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட விருப்பமுள்ளவர்கள் இதில் காணப்படும் இந்த தொலைபேசிக்கோ, இல்லாவிட்டால் இமெயிலோடோ நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.